வணக்கம். ஸோ இன்றைக்கி வீட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ நம்ம வந்து பெரும்பாலும் வீட்டுக்கு வந்து நம்ம சென்ட்ரிங்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதாவது ஸ்லாப் போடும் போது சென்ட்ரிங் அடிப்போம், அதாவது நம்ம காங்கிரீட் வந்து போட்டு அது செட் ஆகிறதுக்கு சென்ட்ரிங் அடிப்போம். பொதுவாக வந்து நமக்கு மூணு பேர் இருக்குது, அது சென்ட்ரிங், ஷட்டரிங், ஸ்டேஜிங். ஸோ இதுக்கு மூணுக்கும் உண்டான வேறுபாடு என்ன, ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நான் தான் சிவில் இன்ஜினியர் அருண்குமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இந்த சென்ட்ரிங், இந்த சென்ட்ரிங் வந்து பொதுவாக எல்லாருக்கும் தெரியும், அதாவது நம்ம ரூஃப் இருக்கு பாருங்கள், ரூஃபு காங்கிட் போடும்போது கீழே சீட்டு ஒரு பலகை வச்சு நம்ம வந்து அடிப்பாங்க, ஸோ அதுதான் நம்ம வந்து பெரும்பாலும் சென்ட்ரிங்னு சொல்லுவோம். ஸோ இதுவே ஷட்டரிங்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ அது என்ன ஷட்டரிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து பீம்லாம் போடுறோம் இல்லையா, இந்த பீம்லாம் கீழே எடுத்து பீம் போடுவோம். ஸோ அந்த பீமுக்கு வந்து சைடில் ஷீட் வைப்போம், இல்லாத பலகையை வைப்போம், சைடில் வச்சு அனுப்புவோம். ஸோ அது பேர் தான் ஷட்டரிங், அது சென்ட்ரிங் கிடையாது. பெரும்பாலும் வந்து எல்லாத்துமே சென்ட்ரிங் சொல்லிட்டு அழைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ உண்மையான பேர் வந்து அதுக்கு ஷட்டரிங் தான், ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ரூப் ஸ்லாப்புக்கு படுக்கவாட்டையில் அடித்தோம்னா வச்சுக்கோங்க, ஸோ அது வந்து தான் நமக்கு சென்ட்ரிங். ஸோ குத்துவாட்டையெல்லாம் அடிக்கிறது நமக்கு ஷட்டரிங். ஸோ இன்னொன்று இருக்குது ஸ்டேஜிங். ஸ்டேஜிங்கிறது நம்ம காங்கிரீட் கேஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. கமர்ஷியல் பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா ஹை சீலிங் வரும், ஒரு 20 அடிக்கு வந்து ஹை சீலிங் வரும். ஸோ அந்த பிளேஸில் வந்து நமக்கு அந்த ஜாக்கி இதெல்லாம் வச்சு நமக்கு முட்டு கொடுக்க முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு வந்து நமக்கு ஜாக்கி இருக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 10 அடிக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜிங், அதாவது நம்ம ரூஃப் ஸ்லாப்பில் சென்ட்ரிங் அடிக்கணும் இல்லையா, அதே மாதிரி ஒரு 10 அடி லெவலில் வந்து ஃபுல்லாக ஒரு மட்டத்துக்கு வந்து ஸ்டேஜ் மாதிரி போடுவாங்க. ஸோ அது மேலே தான் வந்து அந்த ஜாக்கி ஸ்பேன்லாம் வச்சு முட்டு கொடுத்து நிப்பாட்டுவாங்க. ஸோ அந்த 10 அடி அந்த ஹை சீலிங் நமக்கு கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்டேஜ் போடுறோம் இல்லையா, அந்த ஸ்டேஜை தான் நம்ம வந்து ஸ்டேஜிங் சொல்கிறோம். பெரும்பாலும் கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணக்கூடிய மூணு டேம்ஸ் வந்து சென்ட்ரிங், ஷட்டரிங், ஸ்டேஜிங், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் சென்ட்ரிங், ஷட்டரிங், ஸ்டேஜிங் ஒன்று டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.